இது வந்து எங்களோட பாக்கியம் தான் சொல்லணும். ஆக்சுவலி நீங்க வந்து சொல்றேன் தேங்க்யூ எல்லாம் சொல்ல, நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் ட்ரூ, குமார் வந்து எனக்கு 30 வருஷம் முன்னாடி தெரியும், அப்புறம் டச் வந்து வி லாஸ்ட் கம்ப்ளீட்லி. சோ உங்க மூலமா திரும்பி ஐ மெட் எ ஓல்ட் வெரி குட் ஃப்ரெண்ட், அதுல ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்து அதான் நீங்க வந்து முதல் தடவை நம்ம வந்து ஸ்கைப்ல பேசின போது சென்னை இல்லையா, எனக்கும் ஞாபகம் இருக்கு. சோ நான் வந்து வந்து உக்காந்து மாமாட்ட பேசும்போது அம்மா மாமா வந்து ஓ ஹி சார்ட் ஆஃப் யூ சர்ப்ரைஸ், சரி ஹி வாசன்ட் எக்ஸ்பெக்டிங், எப்படி இந்த மாமி இருப்பா, ஒண்ணுமே மாமியா பொண்ணா ஒன்னும் தெரியாது மாமாக்கு, சுதான பேர் தான் தெரியும். அப்புறம் வந்து அவர் வந்து பார்த்துட்டு கண்ணு மூடிண்டா ஒரு நிமிஷம் அப்படி மூடிட்டு அப்புறம் திறந்துட்டு சரிம்மா நம்ம பண்ணலாம். அந்த சமயத்துல எனக்கு தோணித்து யார்ட்டையோ பெர்மிஷன் வாங்குறாரோ இல்லா அவருக்கு வந்து இது உச்சித்தமா தோன்றதா தெரியலன்னு ஐ திங்க் அவரோட குரு வந்து ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினார்னு நினைக்கிறேன். ஏன்னா மாமா அப்புறம் போட்டோ காமிச்சார், குரு குருஜியோட போட்டோ காமிச்சார், அவரோட சங்கரன் ஜெயஜியோட போட்டோ காமிச்சார். அப்ப எனக்கு வந்து அப்படி அப்ப எனக்கு கண்ணுல வந்து என்ன ஒரு ஒளி, அது சொன்னேன் மாமாட்ட, வாட் வாட் அ வண்டர்ஃபுல் லுக்கிங் பர்சன், அப்படி கண் அப்படி யூனோ கைண்ட் ஆஃப் லைட் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ். சோ ஐ திங்க் மாமா டுக் தி பெர்மிஷன் ஆஃப் ஹிஸ் குரு, சரி இந்த மாமி சரிப்பட்டு வரல இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நம்ம 6 மாசம் ஐ திங்க் பேசியிருப்போம் ட்வைஸ் அ வீக். அண்ட் கரெக்டா எனக்கு தெரியும் மாமா வந்து ரொம்ப ஸ்டிக்லர் ஃபார் டைம்னு புரிஞ்சுடுத்து முதலே எனக்கு வந்து. சோ 8 மணிக்கு நான் வந்து காத்துட்டு இருப்பேன் எனக்கு மத்தியான சமயம், அப்ப வந்து ஒரு நிமிஷம் கூட லேட்டா இருக்க கூடாது, ஏன்னா மாமா வில் பி வெயிட்டிங் சொல்லி உடனே போட்டு ரெண்டு பேரும். அப்கோர்ஸ் ஐ திங்க் மேபி ஒன் ஆர் டூ ஒகேஷன்ஸ் வி எக்ஸ்கியூஸ் அவர் செல்ஸ், 5 நிமிஷம் லேட்டா வருவேன், நோ ப்ராப்ளமான அந்த மாதிரி பண்ணினோம். பட் வி ஸ்போக் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டைம் அட் எக்ஸாக்ட்லி அட் டைம் ஆஃப் 8 இந்தியா டைம். பட் அதெல்லாம் தவிர்த்து எனக்கு வந்து இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, ஐ திங்க் இட் இஸ் அ வெரி ரேர் ப்ரிவிலேஜ் தட் சம்படி ஹூ ரைட்ஸ் சம்திங் ஆக்சுவலி கெட்ஸ் டு மீட் த பீப்புள் ஹூ ரெட் இட். அண்ட் அவ வந்து அவ்வளோ ஒரு மனசு திறந்து ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியனோ உங்களோட வாட் யூ ஹவ் லேர்ன்ட் வாட் எவர் இட் மேபி நீங்க சொல்றச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஐ திங்க் டோன்ட் திங்க் தட் ரைட்டர்ஸ் தே டோன்ட் நார்மலி கெட் டு you know, interact with their leaders and actually get an opinion back from them. கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டிருந்த மாமாட்ட ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா மாமா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிச்சு இது வந்து அப்புறம் தான் இது அரேஞ்ச் பண்ணிருந்தது எனக்கு வந்து தெரியாது பண்ண போறாருன்னு. ஸோ சச் ரேர் ப்ரிவிலேஜ் வந்து அதான் இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும், மாமிட்ட வந்து ஒரு தடவை நான் பேசினேன் ஸ்கைப்ல, அண்ட் இட் வாஸ் அகெயின் தட் இஸ் அனதர் ப்ரிவிலேஜ். அண்ட் ஐ கம்யூனிகேட்டட் மாமாஸ் டாட்டர்ஸ் ஒன்லி ஆன் வாட்ஸ்அப், நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், அவ வந்து உடனே அப்பா பத்தி பெருமையா மேக் அவுட் ப்ரைட் இன் போத் தோஸ் கேர்ள்ஸ் சௌமியா சங்கீதா. சோ அண்ட் தென் சங்கீதா சைட் ஹர் சன் ஆல்சோ இஸ் கோயிங் டு வேத பாடசாலா ரன் பை ஹர் பிரதர்லா. அப்ப நான் சொன்னேன் ஐயோ ரொம்ப பாகியம் பண்ணிருக்கேன் மாமி, ஓ மாமி நீங்க அப்படி சொல்றீல ஐம் சோ ஹாப்பி மாமின்னா ரொம்ப ஸ்வீட்டா, அதாவது ரொம்ப என்ன சொல்றது such an honest open and you're so affectionate. என்ன இவள நான் இன்னும் மீட் பண்ணது கிடையாது, நான் வந்து இந்தியாவுக்கு வந்து மாமாவுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு அது வந்து சீக்கிரம் நிறைவே ஐ திங்க் ஐ ஹோப் ஒரு வருஷத்துல இதெல்லாம் இது பண்ணி மாமா மாமிக்கு வந்து நான் வந்து ஆற்றுல வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. மாமி பத்தி அதான் ஓடிடுச்சு, சோ சிம்பிள். அண்ட் அந்த 2 நிமிஷத்துல வந்து மாமி பத்தி ஷி டோல்ட் மீ அபவுட் ஹவு இட் இஸ் பீங் த வைஃப் ஆஃப் சர்மாஜி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து தன்னோட சொந்த சைல்ட்ஹுட் பத்தி கூட கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சா, ஜஸ்ட் அஃபெல்ட் என்னோட சிஸ்டரோட பேச ஒரு சகோதரிட்டு பேசுற மாதிரி இருந்தது. இமீடியட்லி வி மேட் அ கைண்ட் ஆஃப் இது அண்ட் கொஞ்ச நேரம் பேசினோம் அன்னைக்கு. ஸோ இட் வாஸ் நாட் பியூர்லி அபவுட் மாமாஸ், பிகாஸ் இட் வாஸ் ஆல்சோ அபவுட் மாமிஸ் ஓன் லைஃப் அண்ட் ஹர் ஓன் பர்சனல் இது. சோ அத இது மாமி வந்து ரொம்ப பாவம், நான் வந்து அப்கோர்ஸ் எங்களோட எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், பட் நம்ம வந்து என்னோட இன்வால்மெண்ட் வந்து எவ்வளவு தூரம் இன் த சென்ஸ் ஐ ஆம் லுக்கிங் ஆஃப்டர் த ஹவுஸ் அண்ட் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு எப்படி ஒரு ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணணுமோ அது ஷீஸ் அ ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். ஸோ சச் அ ப்ரிவிலேஜ் ஆல்சோ டு மீட் மாமி த்ரூ ஸ்கைப். எனக்கு அதான் இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் எடுத்து சொல்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
நீயாவது மாமி பசங்க எல்லாம் பாத்திருக்க, நான் அவளை பார்த்தது கூட இல்ல, பேசினது கூட இல்ல, நீயாவது பேசியிருக்க அவளோட. Hello, I have yet to, of course, I've been exchanging messages. I've yet to meet them in person. கும்பகோணத்துக்கு போய் அந்த பாட்டுசாலை பாக்கணும். அவெல்லாம் அது அது எனக்கு வந்து அது ஒரு இந்தியாவுக்கு வரைச்சு அதெல்லாம் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். சோ ஐ ஹோப் எவ்ரி திங் வில் டேக் பிளேஸ். பட் லெட் தி ஸ்டூடெண்ட்ஸ் கேரி ஆன் சோ தட் நான் பேசினே போனேன்னு அவ எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கட்டும். பட் தேங்க்யூ ஆல் சோ மச். உங்களோட we could only write a few experiences from certain students. அது எல்லாரும் we could not include because of the evidently because of the time constraint. But I now see that all of you all have so much of respect, and above respect I would say so much of affection for mama. அதான் ஒரு that's really wonderful. ஏன்னா it's not just respect but affection no பரிபூர்ணமா இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. I will let the students speak. Thank you so much. Thank you so much. Thanks. Well, man.